தொடக்கம். 12 ராசிகளுக்கும் 2020-21 ஆண்டு குருபெயர்ச்சி ராசி பலன்கள் பற்றி பார்க்கலாம். மேசராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இந்த ஆண்டு அதாவது 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 20 வெள்ளிக்கிழமை அன்று குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் ஏற்படும் குருபெயர்ச்சி காரணமாக இந்த பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க இயலாது. வேலை மற்றும் தொழிலில் முன்னேற சில தாமதங்கள், தடைகள் மற்றும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பொருளாதார நிலையும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் அளவில் இருக்காது. கடன் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் தக்க வைத்து கொள்ள நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க கடுமையாக போராட வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களையும் முன்னோர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆசிகளையும் வழங்குவார். உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் அறிவாற்றல் மேம்படும். வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். கடன் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு பேணுவீர்கள். மாணவர்கள் கல்வி கற்பதில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி அடைகிறார். எனவே நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டிய காலகட்டம். பணி மற்றும் தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் நீண்ட காலதாமதத்திற்கு பின் நிறைவேறும். பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் கவனமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கல்வியில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு செல்வ செழிப்பை அளிப்பார். குடும்ப உறவுகள் மற்றும் பிற உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும். குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். வீடு வாங்கல், வீற்றல் மற்றும் வாகனம் தவிர இதர தொழில் மற்றும் கூட்டு தொழிலில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் சுமூகமான நிலை இருக்கும். உங்களின் முயற்சியின் பேரில் நிதிநிலை ஓரளவு சீராக இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் மிகுந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சிம்ம ராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவு சாதாரணமாக இருக்கும். உங்கள் நிதிநிலை சாதாரணமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை தக்க வைத்து கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலையில் இடமாற்றம் போன்றவை கிட்டும். தொற்றுகள் ஏற்படாத வகையில் உங்கள் ஆரோக்கியத்தை தற்காத்து கொள்ளுங்கள். கன்னிராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை மேம்படுத்தும். குடும்பம் மற்றும் உறவு பிரச்சினை காரணமாக உங்கள் மனதில் சோர்வு எழும். பல பணிகள் இருந்தாலும் குடும்பத்திற்கென்று நீங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களுடன் உறவை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் தங்கள் பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருமுன் காப்பது நல்லது என்பதால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வருமானம் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற போதுமானதாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத லாபங்கள் உங்களில் சிலருக்கு வந்து சேரும். பரம்பரை சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது.
வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உள்ளது. பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கும். உங்கள் உடல்நிலை மற்றும் தாயின் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து போகும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் பொறுப்பான நடவடிக்கைகள் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அமையும். குடும்பத்தினர் உங்கள் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்டு எந்த நேரமும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். பணிக்கு தேவையான உத்திகளை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களையே வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் நோய் நொடிகள் காரணமாக நீங்கள் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரலாம். ஊக அடிப்படையிலான சேமிப்புகள் உங்களுக்கு லாபம் தரலாம். உங்கள் சொத்தை விற்பனை செய்வதும் நல்ல ஆதாயம் தரலாம். படிப்பில் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொள்வதை தவிர்க்கவும். உங்கள் விடாமுயற்சி கல்வியை வெற்றிகரமாக முடிக்கவும் நல்ல வேலையில் அமரவும் உதவும். தனுசு ராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி வேலை, தொழில், குடும்பம், செல்வம், சொத்து போன்றவற்றிற்கு நன்மை தருவதாக அமையும். குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பரம்பரை சொத்து உங்களிடம் வர வாய்ப்பு உள்ளது என்றாலும் சொத்து எதையும் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. வீடு, நிலம் வாங்குவது, விற்பது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபட்டால் அதனால் அதிக நஷ்டம் ஏற்படக்கூடும். குடும்ப விஷயங்களில் நல்ல திருப்பம் ஏற்பட்டு அவை சுமூகமாக இருக்கும். மகர ராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த குருபெயர்ச்சி மகர ராசி அன்பர்கள் நேர்மையாக முயற்சி செய்து வாழ்க்கையில் நேர்மறையான அனுபவங்களை பெறுவதற்கு ஆதரவான காலமாக இருக்கும். நிதிநிலையில் மேம்பாடு இருக்கும். உங்கள் பொருளாதார நிலை உயரும். உங்களது தனிப்பட்ட உறவுகள் நன்றாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் பொது நிகழ்ச்சிகளிலும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வீர்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மாணவர்கள் தங்கள் பாடங்களை படித்து முடித்து விடுவார்கள். இந்த காலகட்டத்தில் உடல்நிலை குறித்த எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. கும்பராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு சராசரி பலன்களை அளிக்கும். உறவினர்களுடன் நேரடியான மோதல் போக்கையும் நீங்கள் தவிர்ப்பது அவசியம். வாழ்க்கை துணைவர், குழந்தைகள் ஆகியவர்களின் தேவைகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிப்பதும் அவசியம். பணித்துறையில் சாதகமான மாற்றமும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உள்ளன. உங்கள் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை நிலவும் என்பதால் இந்த நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க மாணவர்கள் விடாமுயற்சி செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி குருபெயர்ச்சி பலன்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நன்மை அளிக்கும் பெயர்ச்சியாக இருக்கும். சிலருக்கு திடீர் ஆதாயங்களும் எதிர்பாராத பணவரவுகளும் கூட கிடைக்கலாம். அலுவலகத்திலும் மற்றவர்களுடன் உறவு நன்றாக இருக்கும். அவர்கள் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தெரிந்தவர்கள், அண்டை அயலார், நண்பர்கள் போன்றவர்களும் உங்களிடம் ஆதரவாக பழகுவார்கள். குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கலாம். மாணவர்களின் கல்வி தொடர்பான உங்களது பல கனவுகள் நிறைவேறுவதற்கு இது சரியான காலம் எனலாம். இது 12 ராசியினருக்குமான குருபெயர்ச்சி பலன்களின் ஒரு முன்னோட்டம்தான். ஒவ்வொரு ராசியினருக்கும் விரிவான பலன்களின் தொகுப்பை காண தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.